smileytrips.com, the domestic and international tour expert. மாண்பு உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய குளச்சல் தொகுதிக்குட்பட்ட குளச்சல் நகராட்சியிலே நகராட்சி பேருந்து நிலையம் மாண்புமிகு அமைச்சரால் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி பெரிய பகுதி, நவீனமாக கட்ட வேண்டும். 5 லட்சம் ரூபாய் போதாது. ஆகவே மாண்புமிகு 5 கோடி இல்லை, மாண்புமிகு அமைச்சரவர்களை நான் வேண்டுவது 5 கோடி. நீங்கள் போடப்பட்ட 5 கோடிக்கு நான் நன்றி சொல்கிறேன், அது போதாது. ஆகவே மீண்டும் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து நவீனமாக அதை விரிவுபடுத்தி கட்ட தாங்கள் முன் வருகிறோம் என்பதை தாங்கள் வேளாண். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இப்போது மாண்பு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள், அவர் மதுராந்தகத்தை பற்றி கேட்டார். ஆனால் அவருடைய திருமங்கலம் தொகுதியில் ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது, பல்வேறு பகுதியிலிருந்து கோரிக்கை வந்தது. திருமங்கலம் அதிகமாக வளர்ந்திருக்கிற காரணத்தால் அதை பெரிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நிதி ஒதுக்கி ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கூடுதலாக ஒதுக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தால் மொத்தமுள்ள பேருந்து நிலையங்கள் என்பது 184 மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலே, பேரூராட்சிகளில் 203 பேருந்து நிலையங்கள் இருக்கிறது. ஆக 387 பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதிலே கடந்த ஆண்டு அதற்கு முன்பு 20 மாத காலத்தில் 117 பேருந்து நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டவும் புதிதாக கட்டப்பட்டிருக்கு. வள்ளியூருக்கும் தந்திருக்கிய 15 கோடி ரூபா நம்ம சபாநாயகரே சாட்சி, வணக்கம். ஆனால் பிரின்ஸ் அவர்கள் சொல்வதை ஆய்ந்து அறிக்கை, முதல்ல டிபிஆர் போடுகிறார்கள், விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிற போது எவ்வளவு பேருந்துகள் வருகிறது, மக்கள் தொகை எவ்வளவு வருகிறது, அதற்கு இடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்துதான் செய்கிறோம். இன்னும் பிரின்ஸ் அவர்கள் சொல்வதையும் ஒரு கருத்தில் கொள்ளலாம், அப்படி இருக்குமானால் வருங்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம். உழவே தலை என்று உணர்த்துவதில் திருவள்ளுவராய் வேளாண்மை பெருநெறி என காட்டிய தொல்காப்பியராய், நீர் உயர நெல் உயரும் என வழிகாட்டிய ஔவையாய், கல்லணை கட்டிய கரிகால் சோழனாய், நீர் மயமான வெற்றி துணை உருவாக்கிய ராஜேந்திர சோழகனாய், அமுத சுரபியை ஏந்து சென்ற மணிமேகலையாய், கழிவுப் பொருள்களை விவசாய பொருள்களாக மாற்ற அப்போதே வழிகாட்டிய பெரும்புலவர் கம்பராய், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலராய் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதல்வர்கள். புறநானூறு சொல்லும் உண்மையான பசுப்பிணி மருத்துவரான மாண்பு முதலமைச்சர் அவர்களை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். பதில் உரையை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுடைய வாழ்வில் விளக்கேற்றியவர். அப்போது அவருடைய காலத்தில் 89ஆம் ஆண்டு இலவச விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமும் கொடுத்து இங்கே விவசாயிகள் வாங்கிய கடனையும் ரத்து செய்து வழிகாட்டி இன்றைய தினம் 23 லட்சம் விவசாய குடும்பங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றிய இப்போது 23 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தையும் கொடுத்து அது தொடர்ச்சியாக அதனுடைய உந்துதலாக கடந்த 1 ஆண்டு காலத்தில் 1.5 லட்சம் மின்சாரத்தை இலவச மின்சாரத்தை வழங்கி விவசாயம் என்னன்னு சொல்ல போனால் இந்த குடும்பம் தலைவருடைய குடும்பம் விவசாயிகளுடைய விளக்கில் வாழ்வில் விளக்கேற்றிய குடும்பத்தும் என்பதை இந்த பட்ஜெட்டும் ஒரு உதாரணம். நம்முடைய அவர் இலவச மின்சாரம் கொடுத்து விவசாய வாழ்க்கையில் விளக்கேற்றினாரோ அதே அந்த குடும்பத்தை அதே அதனுடைய வழிதோன்றல் நம்முடைய முதல்வர்கள். அவர் இங்கே முதலமைச்சராகி வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து 3 ஆண்டு இது 3வது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அதனுடைய பலனாக கடந்த ஆண்டு 77 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை சேர்ந்திருக்கிறது. கடந்த பட்ஜெட்டில் 80 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு சென்றிருக்கின்றால் இந்த குடும்பம் வாழ்த்தக்கூடிய குடும்பம், விவசாயிகளாக வாழ்த்துகின்ற ஒரு குடும்பம். நம்முடைய தலைவர் அவர்களுக்கு முதல்வர்களுக்கு நம்ம நன்றி கலந்த வணக்கத்தை அவர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எல்லாருடைய எண்ணங்களை கோட்ட உருவமாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை
தாக்கல் செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல சில ஆலோசனையும் கூறியிருக்கிறார்கள், சில கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இப்போ இந்த வந்து இப்போ கடந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே நாங்கள் எடுக்க ஒரு சாராம்சம், அதே போல் இந்த 22 மாத ஆட்சி 22 மாதத்தில் இந்த வேளாண் துறையிலே பல்வேறு சாதனைகள் செய்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 196,000 ஹெக்டேர் சாகுபடி பரப்பு உயர்ந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கூட கை தட்டு கொடுங்க, தட்டி பார்க்க தட்டணும், கை தட்டி ஒரு ஆதாரம் கொடுங்க. அதுதான் அதுக்கு ஓட மாடை ஓட வண்டி ஓட்டுறோம், மாடை ஓட்டுறோம், மாடை ஓட்டும்போது தட்டி கொடுத்தா அது மாடுக்கு அப்பயே தட்டி கொடுக்குவாங்க, குத்துனா அதை வலிக்கும், தட்டினா அது உற்சாகமாக இன்னும் கொஞ்சம் தட்டும். அதுதான் ஆக உணவு தானிய உற்பத்தியில் மொத்த உற்பத்தி உணவு உற்பத்தி நான் உணவு தானிய உறுப்பு 119,97,000 மெட்ரிக் டன் நாங்கள் கடந்த ஆண்டு செய்திருக்கின்றோம். இது கடந்த ஆண்டை விட 11,73,000 மெட்ரிக் டன் அங்கே அதிக அளவு உற்பத்தி கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானிய உற்பத்தியில் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குறுவைநெல் சாகுபடி கடந்த 2022-23 ஆண்டு 533,000 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த 47 ஆண்டுகள் நிகழாத சாதனையாக இது விளங்கியிருக்கின்றது. ஆக பண்டூட்டி வேல்முருகன் அவர்களுக்கு திருப்தி கொஞ்சம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். பல மதிப்பு கூட்டு அது அந்த நிலையம் அங்கே பண்டூட்டியில் அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுத்து வேளாங்கல்லூரிக்கு 110 ஏக்கர் நிலவணும், 110 ஏக்கர் இடம் வேண்டும். இப்போ பாலூர் இப்போ ஆராய்ச்சி நிலையத்தை இப்போது இப்போ அதுக்கு ஒரு அதுவும் பலங்க இந்த அறிவிப்பிலே அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நல்லா படித்து பார்க்கணும், கேட்டுப்பாங்க, கேட்டல கேட்கலீங்களா? பாலூர் பல ஆராய்ச்சியை நிலத்தை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக இது போன முறை இப்போ கல்லூரி வேண்டுமென்றால் ஏதாச்சும் ஒன்று கேட்டு ஒன்று வாங்குறதுக்கு பார்க்குறாரு. இப்போ அதை இன்ஜினியரிங்கல்ல வாங்கினீங்க, இப்போ வந்து இப்போ கண்டிப்பாக வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த கல்லூரி கிடைக்கும் என்பதுமா இல்லை பலாப்பழம் கேட்காங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலாப்பழம் கேட்காங்க சார். ஆக எல்லாம் திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஒரு அடுத்த முறைக்கு வாய்ப்பு செய்ய கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய எல்லாம் மாப்பிள சம்பவம் உங்களுக்கு எல்லாம் மாப்பிள சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் பண்ருட்டி பலாப்பழம் எல்லாருக்கும் கொடுங்க, பண்ருட்டி பலாப்பழம் எல்லாம் கொடுங்க. ஆக பண்ருட்டி பழம் வந்து விரிவுபடுத்த தான் வந்து எல்லா வீட்டு தோட்டத்துக்கு ஒரு பலாக்கண்ணு மாங்கன்று இதையெல்லாம் கொடுப்பதுக்கு தான் இப்போ எங்கள் 10 லட்சம் குடும்பங்களுக்கு முதல்கட்டமாக இங்கே அறிவித்திருக்கின்றார்கள். அதை நிறைவேற்ற கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த அளவுக்கு பாராட்டு எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள். இப்போ நம்ம எங்கே வீட்டில் உட்காந்தமா டிவி நம்ம டிவி மூலம் பார்த்தா டிவியை திறந்தா பார்த்தோம் இங்கே முதலமைச்சருடைய அங்கே அடிக்கடி அவர் செய்து வந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள் 2 ஆண்டு காலம் 22 மாதம் ஆகிக்கிட்டு தான் 2 ஆண்டு 22 மாதம் 2 ஆண்டு காலம் நான் என்ன சொல்கிறேன் போன தெரியும் அதான் சொன்னோம். 10 ஆண்டு காலம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கவும் முதலமைச்சராக இருந்தவங்களாம் விட்டு நவுரில் கொரோனா காலத்திலையும் நவுரில். ஆனால் இவர் வந்து 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்களை எல்லாம் அவரும் ஊர் ஊராக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சராகியும் ஓய்வெடுக்கவில்லை, அவர் முதலமைச்சராகியும் அவர் ஆக்டிவாக என்ன சொன்னால் ஆக்டிவ் முதல்வராக ஆக்ஷன் முதல்வராக இல்லை ஆக்டிவ் முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கின்றார்கள். ஆக்ட் பண்ணுறதுக்கு நல்ல அதை பார்த்து 70 வயது ஒரு இளைஞரை போல நாம் அவரு இளைஞர். இப்போ நான் பார்த்தா அவர் இளைஞர் எப்படி அந்த நாங்கள் பார்த்து அப்படியே தான் உழைத்து கொண்டிருக்கிறாரு, சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, புகழ்ச்சி அல்ல. அவரை பார்த்தா நாங்கள் உடைய ஓடுறோம். ஆக இந்த நிர்வாகம் இப்போ வந்து இந்த அளவுக்கு யார் இப்போ எல்லா மந்திரியும் சரி எல்லா எம்எல்ஏயும் சரி எல்லாரும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிகாரிகள் முதல் அவர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை முதல்வர்களுடைய உழைப்பால் இங்கே நடந்து கொண்டிருக்காங்க. முதல்வர்கள் உழைக்கின்ற காலத்தால் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது.
வேளாண் துறையில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2 லட்சம் 1.5 இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான இப்போ மக்கள் பயனடைகிறார்கள். இப்போ ஒரு இப்போ அவருடைய திட்டத்தினாலே இப்போ 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா சாதாரணமாக அது மாதம் 1000 ரூபா. ஆக இத்தகைய திட்டங்கள் அவருடைய உழைப்பால் கிடைக்கிறது. அத்தகைய உழைப்பை தருகின்ற முதல்வருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நிதி அறிக்கை தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்கள் அதிகமாக எதிர்ப்பு குரல் இல்லை, மக்கள் மத்தியில் எதிர்ப்பு குரல் இல்லை, பாராட்டு குரல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு முதல்வர்களுக்கு நான் நன்றியை இங்கே அனைவரும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அளவு பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த நிதி அறிக்கை வேணும். ஒரு விவசாய டிமாண்டாக இருந்த ஒரு பட்ஜெட்டாக அறிவித்து அதன் பலனாக மக்கள் தங்கள் விவசாயிகள் யாராலும் பார்க்க முடியாத பார்க்காம ஒதுக்கப்பட்ட இந்த விவசாயிகள் இன்றைய தங்கள் அரசாங்கம் கவனிக்கிறது. இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் இந்த துறையை ஆய்வு செய்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே மாவட்ட ஆட்சியர்கள் ஆட்சித்தலைவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். நம்முடைய முதல்வர்கள் அவர் நேரடியாக செல்கின்ற இடத்தில் ஆய்வு செய்கின்றார்கள். ஆக அத்தகைய ஒரு வாய்ப்பு வேளாண் துறைக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக இந்த துறை வளர்வதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்க்கையில் வளம் ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிதி அறிக்கை இந்த போலி பார்த்தோன்னா பேச்சு நமக்கு வந்துச்சு. ஆக இந்த நிதி அறிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அனுமதி தந்து பனைவதை கொடுத்த கடந்தாண்டு பணம் இந்த வருஷம் அறிவிக்கலாது, போன வருஷம் பணவதை கொடுத்த சபாநாயகர் ஆண்டுக்கு 1 லட்சம். ஆமா, ஆண்டுக்கு 1 லட்சம் பணம் தான் இலவசம். ஆக அதுவும் அந்த எண்ணத்தை முதல்வருடைய முயற்சியால் இப்போ உந்தப்பட்டது. அவர் 2 லட்சம் விதையை கொடுத்துருக்கிறனால அது இப்போ வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டாக அறிவித்தன் பலன் என்றதிடம் அவர் ஒரு உறுப்பினர்களுக்கும் இதை போன்ற உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என அதிகம் கேட்டு அனைவருக்கும் இந்த பட்ஜெட்டை நிதி அறிக்கையில் பாராட்டி பேசுவதற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசினர் தீர்மானம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.